காசி வந்த பிறகே மகாகவி பாரதியாரின் அடையாளங்கள் உறுப்பெற்றதாக தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காசி சங்கமம் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வாரணாசி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது வாரணாசியில் மகாகவி பாரதியார் சில காலம் தங்கியிருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார் தனது தன்னிகரில்லா தமிழால் உலகறியப்பட்ட பாரதி வாரணாசி வந்த பிறகுதான் அவரது முறுக்கு மீசை தலைப்பாகை என்ற உன்னத அடையாளங்கள் உருப்பெற்றதாக தமிழிசை கூறினார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பழமையான தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்தமைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையேயான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அறிவுசார் தொடர்புகளை இரு மாநில இளைஞர்களும் எதிர்காலத்தில் பரிமாறிக்கொள்ள முடியும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அதில் தெரிவித்துள்ளார்